லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. 21:36 வாசிங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆகவேதான் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ஜெபம் இல்லாவிட்டால் சாத்தானை சோதிக்க வருவான். ஜெபம் இல்லாவிட்டால் பாவத்திலே விழுந்து விடுவாய். அக்கினி எரியாவிட்டால் ஈகள் மொய்க்கும். உன்னால் ஜெபம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையின் மூச்சு. ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். சாதாரண ஒவ்வொரு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாவிட்டால் உன்னால் வெற்றி பெற முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.